தீபாவளி கொண்டாட தயாராகிவிட்டீர்களா? அப்படியாயின் முதலில் கோபுரா ஞானம் நிறுவனத்திற்கு விஜயம் செய்யுங்கள். ஒரு சாரி வாங்கினால் ஒரு சாரி இலவசம். லெகங்கா 70% வரை விலை கழிவு. சிறுவர் ஆடைகள் ஒன்று வாங்கினால் 2 இலவசம். இவை மட்டுமல்ல, இன்னும் பல சலுகைகள். கோபுரா ஞானம் டோட்மண்ட். தமிழ் உறவுகளே, வணக்கம். ஜெர்மனி நாட்டு செய்திகளுக்காக வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ்கே ராயவளே, வணக்கம். ஜெர்மனி நாட்டில் தற்பொழுது நிலவுகின்ற வீட்டு அதாவது குடியிருப்பு தட்டுப்பாடு காரணமாக அரசாங்கம் மேற்கொள்ள இருக்கின்ற நடவடிக்கை என்ன? இது பற்றி வெளியாகி இருக்கும் அறிவித்தல் எவ்வாறானதாக அமைந்திருக்கின்றது? ஜெர்மனியில் தற்பொழுது வீடுகளுக்கு தட்டுப்பாடு இல்லைங்கிற காரணத்தினால் ஜெர்மனியின் கட்டிட நிர்மாணத்துறை அமைச்சர் திருமதி கிளாரா ஹைபிட்ஸ் அவர்கள் புதியதொரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார். அதாவது வருமானம் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானங்களை கொண்டவர்களுக்கு 140,000 யூரோக்களுக்கு 2% வட்டியில் வழங்குவதற்கு உத்தேசித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். அதாவது புதிய போனஸ் ஐகென்டும் ஃபோர்டர்கள் சொல்லப்படுகின்ற சொந்தமாக வீடு வைத்திருக்கக்கூடிய எண்ணிக்கையை ஊக்குவிப்பதற்காக இவ்வகையான ஒரு திட்டத்தை அவர் அமல்படுத்த உள்ளதாக கூறியிருக்கின்றார். ஜெர்மனியில் இவ்வாறு ஆக குறைந்தது 1 குழந்தைகளை கொண்டவர்கள் இவ்வாறு இந்த உதவியை பெறலாம் என்றும், அதாவது ஜெர்மனியினுடைய குடும்பங்களில் 75% குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பலன் பெறுவார்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது ஆக குறைந்தது வருட வருமானமாக 60,000 யூரோக்களை கொண்டவர்களுக்கு இவ்வாறான சில ஊக்குவிப்புகளை செய்ய உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஜெர்மனி நாட்டின் அதிவேக பாதையில் பாரிய விபத்து ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. இது பற்றிய விவரங்களை இப்பொழுது எடுத்துக் கூறுங்கள். இன்றைய தினம் ஜெர்மனியின் அதிவேக போக்குவரத்து பாதை A40 பாரிய விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. அதாவது கைஸ்டர் ஃபாரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிள்ளையான அதிவேக நெடுஞ்சாலையை பயன்படுத்திய ஒரு பெண்ணானவர் இந்த விபத்தை ஏற்படுத்தியதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இவர் ஒழுங்கான பாதையில் போவதற்கு பதிலாக மாறுபட்ட பாதையில் தனது பிரயாணத்தை மேற்கொண்டதாகவும், இந்த பிரயாணத்தின் மூலம் அவர் இன்னும் ஒருவருடைய வாகனத்துடன் மோதலை ஏற்படுத்திய மட்டுமல்லாமல் தானும் இறந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் போகும் நகர அரசரபு சட்டத்தரையினர் தற்பொழுது இது விடயமான மேற்கொண்ட விசாரணைகளை மேற்கொண்ட பொழுது இந்த பெண்ணானவர் தற்கொலை முயற்சியாக இந்த சம்பவத்தை மேற்கொண்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது எவ்வாறாக இருப்பினும் மேலதிக விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் தெரிய வருகின்றது. எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன். என்ன சரியா இஞ்சி என்னடா அவர் வாங்கி விற்கிறாராம்? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா? அவர் என்னன்னு சொன்னால் ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார். அவர் கிட்ட டிவியும் பார்க்குறீல, அப்போ இப்போ நான் போகிறேன் தானே, இப்போ வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வைங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 16 30 00 78 00. பெர்லின் நகரத்தில் சனிக்கிழமையன்று பாரிய ஆர்ப்பாட்ட பேரணிகள் நடாத்தப்பட இருக்கின்றன. இது பற்றிய விவரங்கள் எவை? சனிக்கிழமை ஜெர்மனியின் தலைநகரமான பெர்லினில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. ஒருபுறம் ஜெர்மனியில் தற்பொழுது எரிபொருட்களுடைய விலையேற்றத்தினால் மக்கள் கஷ்டப்பட்டிருக்கின்ற வேளையில் ஒரு கவன ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்காக ஒரு ஆர்ப்பாட்டமும், இதே வேளையில் ஈரானில் தற்பொழுது பாரிய வன்முறைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது அரசாங்கமானது மக்களுக்கு பாரிய அசௌகரியங்களை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் ஈரானியர்கள் பெர்லின் தலைநகரமாக பெர்லினில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவதற்கு உத்தேசித்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. ஜெர்மன் நாடாளுமன்றம் கடன் பெறுவதற்கான அனுமதியை தற்பொழுது வழங்கியிருக்கிறதா?
ஜெர்மனியின் பாராளுமன்றமானது 200 பில்லியன் யூரோக்களை கடன் எடுப்பதற்கு தற்பொழுது அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஜெர்மனியின் அடிப்படை சட்டத்தின் பிரகாரம் குறிப்பிடப்பட்ட தொகை கடனை மட்டுமே எடுக்க முடியும் என்ற நிலையில் தற்பொழுது உள்ள சூழ்நிலைகளை பயன்படுத்தி எரிபொருட்களுடைய வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காக இவ்வாறான 200 பில்லியன் யூரோக்கள் கடனுக்கு அரசாங்கம் தனது ஒப்புதலை அளித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டின் குடியேற்றம் தொடர்பான புதிய சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட இருக்கிறது? ஜெர்மனியின் புதிய குடியேற்ற சட்டமானது பாராளுமன்றத்தில் வாசிப்புக்கு விடப்பட்டாலும் வருகின்ற கார்த்திகை மாதம் நிறைவேற்றப்படும் என்று இன்றைய தினம் செய்தி ஒன்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஜெர்மனியில் பயிற்றப்பட்ட தொழிலாளர்களுடைய குறையை நிவர்த்தி செய்வதற்காக இவ்வாறான புதிய குடியேற்ற சட்டம் ஒன்று இயற்றப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வர இருக்கின்றது. அதாவது 2025 மொத்தமாக ஜெர்மனியில் 540,000 தொழிலாளர்கள் தேவை என்றும் 2026 ஆண்டளவில் 240,000 தொழிலாளர்கள் தேவை என்றும் தெரிய வருகின்றது. ஜெர்மனி டோட்முண்டில் புத்தாடைகளின் பிறப்பிடம் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். தீபாவளி திருநாளுக்கென வரவழைக்கப்பட்டுள்ள புத்தாடைகள் அனைத்தும் மலிவு விலைகளில் தெரிவு செய்ய குடும்பத்தவர், உறவினர், நண்பர்கள் சகிதம் நாடுங்கள். டோட்முண்டில் ஒரு ராஜ முத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். ஜெர்மனியில் 92,000 மேற்பட்டவர்கள் தற்பொழுது கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். ஜெர்மனியில் கடந்த 24 மணி நேரத்தில் மொத்தமாக 92,293 பேர் புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளார்கள். இறந்தவுடைய எண்ணிக்கை 178 ஆகவும் கொரோனா நோய் தொற்று வீதமானது 100,000 பேருக்கு 644.5 ஆகவும் இருக்கின்றது. இனி உலக செய்திகள். உக்ரைனின் தென் பிரதேசமான ஷெர்சன் பிரதேசத்தின் மீள தமது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக உக்ரைன் படைகள் பாரிய போர் ஒன்றை தொடுத்திருக்கின்றார்கள். இதேவேளையில் ரஷ்ய படைகள் இந்த பிரதேசத்தை விட்டு வெளியேறுகின்ற அபாய நிலை உள்ள வேளையில் ரஷ்யாவின் இராணுவ தளபதியருடைய கருத்தின் பிரகாரம் இப்பிரதேசத்தில் உள்ள நீர் அணைகளை தாங்கள் திறந்துவிட்டு செர்சன் நகரத்தை நீர்மயமான பிரதேசமாக மாற்றுவதற்கு உத்தேசித்துள்ளதாக அவர் கூறியிருக்கின்றார். இதேவேளையில் ரஷ்யாவில் ஆட்சியை மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உக்ரைன் நாட்டில் அடைக்கலம் புகுந்திருக்கின்ற முன்னாள் ரஷ்ய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கருத்து வெளியிடுகையில் நேஷனல் ரிப்பப்ளிகன் ஆர்மி அதாவது தேசிய குடியரசு இராணுவம் ஒன்றை தாங்கள் நிறுவியிருக்கின்றதாகவும் இந்த இராணுவத்தின் மூலம் தாங்கள் அந்த நாட்டிலேயே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர உள்ளதாக இல்யா போனோராஜோவ் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் ரஷ்ய பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை இன்றைய தினம் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லியோ ஜஸ்டினுக்கும் ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சருக்கும் இடையே முதல் தடவையாக தொலைபேசி மூலமான உரையாடல் ஒன்று நடைபெற்றதாக தெரிய வந்திருக்கின்றது. இன்றைய தினம் இலங்கையின் வடக்கு பிரதேசமான பருத்தித்துறை அண்டிய பொலிகண்டி பிரதேசத்தில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. அதாவது எமது நிலம் எமக்கு வேண்டும், வடக்கில் மக்கள் போராட, வடக்கு கிழக்கு மக்களுக்கு கௌரவமான அரசியல் தீர்வை கோரும் பயணத்தில் 84வது நாள் கவனயிறு போராட்டம் இன்று 21 வெள்ளிக்கிழமை காலை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவுள்ள பொலிகண்டி பகுதியில் நடைபெற்றுள்ள பாலாவி முகாம் உள்ள பிரதேசத்தில் நடைபெற்றிருக்கின்றது. மிக்க நன்றி. மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஜெர்மனி டோட்முண்டில் புத்தாடைகளின் பிறப்பிடம் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். தீபாவளி திருநாளுக்கென வரவழைக்கப்பட்டுள்ள புத்தாடைகள் அனைத்தும் மலிவு விலைகளில் தெரிவு செய்ய குடும்பத்தவர், உறவினர், நண்பர்கள் சகிதம் நாடுங்கள். டோட்முண்டில் ஒரு ராஜ முத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ்.